நிரம்பி வழியும் கழிவுநீர் குடிநீர் வாரியம் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவோற்றியூர் குடியிருப்பு பகுதியில் நிரம்பி கழிவு நீரில் தேங்கி கிடக்கும் கொசுக்கள் நோய் தொற்று ஏற்படுவதாக விடியா திமுக ஆட்சியில் செயல்பட்டு வரும் குடிநீர் வாரியத்திடம் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டியுள்ளனர். சென்னை திருவோற்றியூர் பட்டினத்தார் கோவில் அருகே உள்ள திருவோற்றியூர் கும்பம் பகுதியில் பல நாட்களாக நிரம்பி வழியும் கழிவுநீரானது அப்பகுதியில் உள்ள தெருக்களில் ஆறுகளாக ஓடி தேங்கி கிடப்பதால் இதனால் நிரம்பிய கழிவுநீரானது பச்சை நிறத்தில் காட்சியளித்தது. அதில் கொசுக்கள் உற்பத்தியாகி மேலும் அதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இது சம்பந்தமாக அப்பகுதியில் உள்ள மக்கள் குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த போதும் கழிவுநீருக்கு வரி கட்டினால்தான் உங்கள் வீட்டு வாசலில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை நாங்கள் அப்புறப்படுத்துவோம் என பூசகமாக லஞ்சம் கேட்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் விடியா திமுக ஆட்சியில் செயல்பட்டு வரும் குடிநீர் வாரிய அதிகாரியின் மெத்தன போக்கால் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் என பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர்.